முன்னாடி ஆட்சியை வந்து அடுத்த நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த மாவட்டம் சேர்ந்த முதல்வர் தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் இந்த மாவட்டம் சேர்ந்தவர் தான். அவரு கூட எனக்கு வந்து இந்த ரெண்டு தலைவர்கிட்ட வந்து செலவிக்கணும் அப்படின்னு என்ட கேட்டது கிடையாது. இதுதான் உண்மை. விடிய அரசின் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடம் என கூறி பேனரை வைத்துள்ளதால் நிலத்தின் உரிமையாளரான விஜயவர்மா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில் தனக்கு சொந்தமான நிலத்தை அபகரிப்பதுடன் நிலத்தை கேட்டு ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் மிரட்டுவதால் எனது குடும்பத்தினருக்கு உயிர் ஆபத்து உள்ளதாக நில உரிமையாளர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். டி வராரு, ஏடி வராரு, ஏஇ வராரு, இத்தனை பேர் வந்து ஐவேசி பாட்டு கூப்பிட்டு என்னை மிரட்டி என் மன உளைச்சல் ஆக்கி ஒன்னாம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் என் வண்டி அங்கே உள்ளே விடாமல் என் வண்டியை வெளியில் எடுத்துட்டாங்க. அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்னை வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. சார் அவர் கலெக்டர் என்ட ஓப்பனாக சொன்னார் சார், சாட்சி வைக்கணும் அப்படின்னு. அதான் இது எனக்கு தெளிவாக சொன்னேன், அவங்கள்ட்ட மறைந்த தலைவர் கருணாநிதியோட செலவு வைக்கணும்னு சொல்லி கேட்டார். இது முழு முழுக்க கலெக்டர் வந்து எங்களை பயங்கரமா இந்த ஆர்ச்ச வந்து மிரட்டு இது வந்து அவர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு தரலன்னோன்னதான் இப்ப அங்க லேண்ட் இதை பண்ணிட்டு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப சிஎம் சொல்லி இருக்கனால அதை நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நாங்க ஒன்னும் அப்செக்ஷன் பண்ணல. ஆனா அதுக்குள்ள ஏன் கலெக்டர் வந்து இப்படி பண்ணாருன்றது பெரிய ஷாக்கா இருக்கு. அது இல்லாத அவரும் இன்னைக்கு இல்ல, நாங்க நானும் ஒரு லேடி, அப்புறம் அப்பா இது மாதிரி ஃபாதர்லாம் வந்து உடம்பு சரியாத இருக்காரு, எங்க அப்பா எல்லாருமே வயசானவங்க வச்சுட்டு இது அதிரடியா இன்னைக்கு காலையில இருந்தது மிகப்பெரிய தப்பு. இது வந்து கண்டிப்பா சிஎம் சார் என்னன்னு அது எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. என் பேர் விஜய், ஜெக்தீஸ்வரி விஜயதரன். அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சொரா சிங்கிறதங்க.